செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு மாலையில் சிவகாமி அம்பாள் சமேத அழகிய கூத்தருக்கு 108 கலச பால் அபிஷேகம், கோ பூஜையுடன் மகா அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை தரிசனம் செய்தனர். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மிக பழமையான அழகிய கூத்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர். ஹிரண்யவர்மன் என்கிற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்குள்ள நடராஜ திருவுருவம். இந்த நடராஜமூர்த்தியின் அழகினைக் கண்டு மன்னன் அழகிய கூத்தர் என உருவாகினால் அதுவே இறைவனின் திருப்பெயராகியது. சிறப்புகள் வாய்ந்த திருக்கோவிலில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு சிவகாமி அம்பாள் சமேத அழகிய கூத்தருக்கு 108 கலச பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக 108 கலசங்களில் பால் மற்றும் கும்பம், சங்கு தீர்த்தம் போன்றவைகள் நடராஜர் முன்வைத்து பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடராஜருக்கு பாலினால் தாரை அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நடராஜருக்கு சிவகாமி அம்பாளுக்கும் மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், அன்னம், இளநீர், விபூதி, சந்தனம் போன்ற 16 வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பால் அபிஷேகத்தின் போது பூஜிக்கப்பட்ட பால் உள்ள கலசங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சிறப்பாக 108 கலச பால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக சங்கு தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் நடராஜர், சிவகாமி அம்பாள் கற்ப கிரகத்தில் எழுந்துள்ள சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டது. பூஜைகள் நடைபெற்று நடராஜ பெருமானுக்கு நடன ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடசோபசாரங்கள் நடைபெற்றன. 4 வேத பாராயணம், பஞ்ச புராணம் பாடி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜைகள், மகா அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்.